ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் சமையல். இன்றைக்கி நம்ம காண வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் இதை பண்ணுறதுக்கு ரெண்டு கார்ன் எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம கார்ன் மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு வெட்டிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு, நம்ம கார்ன் வந்துடுச்சு. கார்னில் ஃபஸ்ட்டு ஒரு ரோவ் எடுத்துட்டோன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி மிச்ச ரோவெலாம் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கார்னெல்லாம் பிரித்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கார்ன் கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா கார்னையும் நல்லா படுற மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம ஹாஃப் ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்டு இன்னொரு கோட் போட்டுக்கலாம். உங்களுக்கு கார்ன் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, அப்போ தான் மாவுலாம் ஒட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதோ அதில் நம்ம கலந்து வச்சுருக்க கார்னை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி கார்ன் பொரிஞ்சு அடங்கினதும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில நேரம் கார்ன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிருந்து நம்ம கேர்ஃபுல்லாக அதை பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் வச்சுருக்க கார்னையும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம கார்ன் கூட ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் சீரகத்தூள், கால் ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு பெப்பர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட், இதெல்லாம் போட்டுட்டு இது கூட நம்ம ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கார்னை நல்லா குலுக்கி விடலாம், மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஃபைனலாக நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதுக்கு மேலே தூவி விட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை ரெடி. இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ சாய் சமையல்.